வணக்கம் குருஜி இந்த வருஷத்துக்கான நவராத்திரி ஆரம்பிச்சிருச்சு இந்த நவராத்திரியை பற்றி ஏதாவது சொல்லுங்களேன் நவராத்திரி அப்படின்னு நம்ம சொன்னதுமே பாட்டு பாடி பூஜை செஞ்சு சுண்டல் இனிப்பு அதெல்லாம் சாப்பிட்டு சாமியை கும்பிடுறது அப்படின்னு பல பேர் இருக்காங்க இன்னும் சில பேர் இந்த ஒம்பது நாள் முடிஞ்சப்பறம் அன்னை பராசக்தி மகிஷன்ற அசுரனை வதம் செஞ்சாங்க அதுக்காக தான் இதை கொண்டாடுறோம் அப்படின்னு அர்த்தம் சொல்லுவாங்க ஆமாம் அப்படித்தான் நானும் நினச்சேன் ஆனால் அது இல்லையா வேறு எதுவும் காரணங்கள் இருக்கா சொல்லுங்கள் குருஜி ஆமாம் சிஷ்யா இதுக்கு பின்னாடி ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது அது என்ன அப்படின்னா இதோட உண்மையான விளக்கத்தை தெரிஞ்சால் தான் அது தெரியும் அதாவது இந்த ஒன்பது நாட்கள் வந்து ஒன்பது ஒலிகளை வந்து குறிக்கும் இதை கண் வச்சு நம்ம செய்கிற சாதனா தந்திரம் மூலம் ஒன்றிணைக்கணும் சிஷ்யா இந்த ஒன்பது ஒலிகளும் மிக வெப்பமுடையவை இதை வச்சு தான் அந்த மகிஷன்ற சோம்பலை வந்து நம்ம ஒழிக்கணும் அப்படின்றதான் இதோட உண்மையான விளக்கம் சிஷ்யா இந்த மகிஷன் அப்படின்றது யாருனா சோம்பல் என்னும் அசுரன் அப்படின்னு சொல்கிறாங்க சிஷ்யா நம்மளோட எண்ணத்துக்கும் செய்யும் கிரியைக்கும் உண்மைக்கும் உள்ள ஒளியாண்டோட தூரம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இது எவ்வளோ உண்மை அப்படின்றது நமக்கு புரியும் சிஷ்யா ஓ அப்படியா குருஜி ஆமாம் சிஷ்யா நவ அப்படின்றது ஒன்பதுன்ற எண்ணம் மட்டும் குறிக்கல சிஷ்யா புத்துணர்ச்சி அப்படின்ற பொருளும் இதுக்கு இருக்குது சிஷ்யா நவராத்திரியில் இந்த ஒம்பது நாளும் பூஜை செஞ்சு தேவியை வழிபட்டோம்னா நம்ம மனதில் புத்துணர்ச்சி வந்து பெருகும் சிஷ்யா மனம் செம்மையாகும் செம்மையான மனதோட எண்ணங்களும் அப்படியே செம்மையாகும் இது செம்மையாச்சுன்னா நம்மளோட செயல்களும் செம்மையாகும் வாழ்க்கையும் சிறப்பாகும் சிஷ்யா கிரகங்களால் ஏற்படக்கூடிய சகலவிதமான தோஷங்களையும் நீக்கும் சிஷ்யா அதனால தான் நவராத்திரி காலத்தில் அம்பிகையை பக்தி சிரத்தையோட வழிபட வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க சிஷ்யா அப்படியா குருஜி ஓம் ஆதிபராசக்தி இன்னும் சிறப்பாக சொல்லப்போனால் சிவனுக்கு ஒரு ராத்திரி தான் சிஷ்யா அதை நம்ம சிவராத்திரி அப்படின்றோம் ஆனால் இந்த அம்பிகைக்கு இந்த ஒன்பது நாட்களும் நாம் கொண்டாடுற காலம் நவராத்திரி அப்படின்னு சொல்கிறாங்க சிஷ்யா அம்பிகைக்கு இந்த ஒரு நவராத்திரி மட்டும் இல்லை சிஷ்யா சித்திரை மாதத்தில் வர்ற ஒன்பது இரவுகள் வசந்த நவராத்திரி அப்படின்றாங்க அசாட நவராத்திரி ஆடி மாதத்தில் வர்ற நவராத்திரி ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க சிஷ்யா புரட்டாசி மாதத்தில் அதாவது இப்போ வர்றது ஒன்பது இரவுகள் வந்து சாரதா நவராத்திரி ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க சிஷியா இதே மாதிரி தை மாதத்தில் கொண்டாடப்படும் நவராத்திரியை சியாமலா நவராத்திரி அப்படின்னு சொல்கிறாங்க சிஷ்யா ஓ அப்படியா குருஜி எனக்கு இந்த புரட்டாசி நவராத்திரி மட்டும்தானே தெரியும் அப்படி என்ன இந்த புரட்டாசி நவராத்திரி மட்டும் விசேஷமானது இந்த புரட்டாசி மாதத்தை சரத்காலம் அப்படின்னு சொல்லுவாங்க சிஷியா இந்த சரத்காலத்தில் வர நவராத்திரியை சாரதா நவராத்திரின்னு சிறப்பாக கொண்டாடுவாங்க இந்த ஒன்பது நாட்களோட ஒரு நாளை கூடுதலாக சேர்த்து தசாவதாரமாக கொண்டாடுவாங்க சிஷ்யா தசம் அப்படின்னா பத்து அதோட ஒரு இரவை சேர்த்து பத்து நாள் திருவிழாவாக தசராவாக கொண்டாடுவாங்க சரத்காலத்தில் முக்கியமான மதம் புரட்டாசி மாதம் சிஷ்யா இந்த புரட்டாசி மாதம் வளர்பெறையில் பிரதமி திதியில் ஆரம்பித்து ஒன்பது திதியோட பத்தாவது தேதியான தசமி திதியோடு நிறைவு பெறுது சிஷ்யா அதுதான் நவராத்திரி விழாவாக கொண்டாடுறோம் இந்த நவராத்திரி விழா இரவு நேரத்தில் தான் பூஜை செய்யப்படும் சிஷ்யா இந்த பூஜை வந்து தேவர்கள் வந்து செய்யப்படுறதா கருதப்பட்டு இரவில் நவராத்திரியை வந்து வழிபடுவாங்க தேவர்களுக்கு பகல் நேரமாக இருக்கிறது நமக்கு இரவு நேரமாக இருக்கிறதுனால இந்த பூஜையை வந்து இப்படி செய்கிறாங்க சிஷ்யா இந்த ஒன்பது நாட்களும் உப்பெரும் தேவியரை வந்து வழிபடணும் அப்படின்னு சொல்கிறாங்க சிஷ்யா முதல் மூன்று நாட்கள் வந்து துர்க்கையை வழிபடணும் அப்படின்றாங்க அதுக்கு அடுத்திருக்க மூன்று நாட்கள் லட்சுமியை வழிபடணும் அப்படின்றாங்க அடுத்திருக்க மூன்று நாட்கள் வந்து சரஸ்வதியை வந்து வழிபடணும் அப்படின்னு சொல்கிறாங்க சிஷியா இந்த ஒன்பது நாட்கள் மைசாசுரனோட போரிட்ட தேவி பத்தாம் நாள் வந்து அவனை வென்றாங்க அப்படின்றது ஐதீகம் சிஷ்யா அந்த நாள்தான் தான் நம்ம விஜயதசமி அப்படின்றாங்க இந்த விஜயதசமி அப்படின்றது வெற்றி தரும் நாள் அப்படின்றாங்க பல குழந்தைகள் வந்து கல்வியை இன்னைக்கு தான் தொடங்குவாங்க ஆரம்பிப்பாங்க சிஷ்யா அன்னைக்கு தொடங்குகிற அனைத்து நற்காரியங்களும் வெற்றியாகும் அப்படின்றது நம்பிக்கை சிஷ்யா ஓ நல்லது குருஜி இந்த நவராத்திரியில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படின்னு நான் மட்டும் இல்லை இந்த வீடியோவை பார்க்குற நம்ம வியூவர்ஸும் கண்டிப்பாக தெரிஞ்சிருப்பாங்க குருஜி நல்லது குருஜி நன்றி வணக்கம்